வணக்கம். இது கரூரில் வீடு 12 சதுரத்தில் வீடு கட்டியிருக்கேன். இது செப்டி டேங்க்கு, இது வாட்டர் டேங்க்கு. வாட்டர் டேங்க் வந்து போர், மழை தண்ணிக்காக ஒரு தொட்டியும் காவேரி வாட்டருக்காக ஒரு தொட்டியும் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டேர் கேஸு. இது என்ட்ரன்ஸு, ரோட் லெவல்லேருந்து 1-2 அடி மேலே ஏற்றிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்லாக்ல பண்ண பில்டிங் இது. காலம் போட்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணியிருக்கேன். இது நல்ல சிட் அவுட், பெரிய சிட் அவுட்டு. சிட் அவுட்டு சிட் அவுட்டுக்கு மேலே பண்ணியிருக்கோம்னா மேலே லாஃப்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். 7 அடிக்கு 11 அடி வந்து லாஃப்ட் ஃபுல்லாக ஜாமா வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக இதாகும். சிட் அவுட்லேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஹாலு நல்லா 25 அடிக்கு 15 அடி ஹாலு. இது வந்து கிச்சன்னு, கிச்சனுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்துருக்கேன். கிச்சன் மேலே லாஃப்ட்டு, இது போகிறதுக்கு 3.5 அடி இடம் விட்டுருக்கோம். கிச்சன் வந்து 10x10 கிச்சனு, 10x10 கிச்சனு லாஃப்ட்டு. இதில் ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸ்டோர் ரூம் இருக்குன்னா கிச்சன் பக்கத்துலேயே லாஃப்ட்டு எல்லாம் வரணும் அப்படின்ட்டு ஜாமான் வைக்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுருக்கோம். 10x10 கிச்சன்னு, அது வந்து 7x5 ஸ்டோர் ரூமு. இது பின்னாடி வந்து இடம் ஒரு 5-6 அடி இடம் இருக்குது. பின்னாடி யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஹால்லேருந்து பெயிண்டிங்னா பெட்ரூம் இது 13x10 ஸ்டோர் ரூம் பாத்ரூம் நல்லா 7x5 பெரிய பாத்ரூம். அதுலேருந்து இங்கிட்ட ஒரு பெட்ரூமு, இங்கிட்ட ஒரு பெட்ரூமு, நல்ல பெரிய பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமு. எப்படின்னா 16x11 பெட்ரூம் சைஸு, 11x16. இதில் அட்டாச் பாத்ரூம் இந்த ஸ்டேர் கேஸ் கீழேருந்து உள்ளேருந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல இப்படி வந்துடும். இந்த இது சுச்சுவேஷன் வந்து 7x5 நம்ம செப்டி டேங்க் பாத்திரம் இது.